பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்கு வித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். அந்தோ இச்சிறியேனால் ஆவது என்னை எல்லாம் அல்ல, பரம்பொருளையும் இறைமையையும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த வேளாங்கண்ணி மண்ணிலே இருந்து வணங்கி இந்த பட்டிமன்றத்தை தூங்குகின்றேன். உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம், வெள்ளத்தின் பெருக்கை போல கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்து கிடக்கும் குருடரெல்லாம் விழிபெற்று பதவி கொள்வார், தெல்லுற்ற தமிழமதியின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார், எம் தாய் தமிழை வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு இந்த வேளாங்கண்ணி மண்ணிலே புதியுகம் தொலைக்காட்சியின் சார்பாக ஒரு மாபெரும் எழுச்சிமிக்க பட்டிமன்றம் இங்கே நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவிலே எல்லா வகையிலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பை நல்கிய சான்றோர் பெருமக்கள், பேராலயத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற பெரியவர்கள், உங்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியினை கண்டும் கேட்டும் ரசிக்க வந்திருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் கைகூப்பி வணங்குகின்றேன். இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பின் கீழ் இந்த பட்டிமன்றம் இந்த சிறப்புமிக்க மண்ணிலே நடக்கிறது. இதற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த வேளாங்கண்ணி மிகப்பெரியது ஒரு பேராலயம், உலக புகழ்பெற்ற ஒரு பேராலயம், கிறித்துவ மதத்தினர் உலகெங்கும் இருந்து வரக்கூடிய ஒரு ஆலயம். கிறித்துவ மதத்தினர் மட்டுமல்ல, இந்துக்கள் அனைவரும் நான் உட்பட இங்கே வந்து அன்னை மாதாவை தரிசித்திருக்கின்றேன். இந்த நாகை மாவட்டத்திற்கென்று ஒரு சிறப்பு, மத நல்லிணக்கம் சமய நல்லிணக்கம் உள்ள ஒரு மாவட்டம் இந்த நாகை மாவட்டம். நிறைவான வாழ்க்கை வாழ்பவர்கள் பணம் படைத்தவர்களா மனம் படைத்தவர்களா, எதை நாம் தூக்கி நிறுத்துறது? நிறைவான வாழ்க்கை, எது நிறைவான வாழ்க்கை? நிறைவான வாழ்க்கை என்பது நாம் நமக்கு மட்டும் வாழாமல், நம்முடைய குடும்பத்தாருக்கு மட்டும் மாறாமல், ஊராருக்கு வாழ்வது, சமுதாயத்திற்காக வாழ்வது, இந்த நாட்டிற்காக வாழ்வது. ஒரு சினிமா பாடலில் என்எஸ் கிருஷ்ண பாண்ட ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று போடார். அதில் கடைசியில் சொல்லுவார், இரும்பு பெட்டிக்குள் இருக்கின்றாயோ அப்படின்னு சொல்லிட்டு, இரக்கம் உள்ளவனிடம் இல்லாத பணந்தனை எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் அப்படிம்பாரு. அதே போல் காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பட்ட நினைக்கிது மனமே, நீ தேடுபோது வருவதுண்டோ, விட்டு போகும்போது சொல்வதுண்டோ. தேடுபோது வருதா? கையை விட்டு கரையுது சில நேரம், அப்படியே தண்ணியாக செலவழிச்சிச்சும்பான். பணக்காரன் தொப்பையை குறைக்கிறதுக்காக வாக்கிங் போவான், பெரிய தொப்பை. எனக்கு கூட வயிற்று அப்படியே அப்படியே ஃபோட்டோக்குலாம் வயிற்று லேசாக அக்கிக்கிட்டு போஸ் கொடுப்பேன்னு வச்சுக்கலாம். ஆனால் அவன் வயிறு ரொம்ப நடந்து இது பண்ணோம். வயிற்றை குறைக்கிறதுக்கு, தொப்பையை குறைக்கிறதுக்கு பணக்காரன் வாக்கிங், சுகர் குறைக்கணும் பிபியை குறைக்கணும்னு வாக்கிங் போவான். வயிற்றை நிரப்புறதுக்காக ஏழை போவான் ரோட்டில் அலைவாயா, அதான் பணக்காரனுக்கு உனக்கு வித்தியாசம். அப்போ பணம் அது நிறைவான ஒரு மகிழ்ச்சியை ஆனந்தத்தை தருகிறதா? இந்த பக்கம் மனம்னு வச்சா பாருங்க, மனம்ங்க மனிதன், மனம் மனிதன், அதுலேருந்து மனத்திலேருந்து வந்தது தான் மனிதன். மண் கூட்டல் இதன் மனிதன் பிரிக்கிறான். அப்போ மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்பொறிகள் இவைகள் விலங்குகளுக்கு உண்டு. அதாவது தொடுவது, சுவைப்பது, நுகர்வது, பார்ப்பது, கேட்பது எல்லாம் விலங்குகளுக்கு உண்டு. மனிதருக்கு மட்டும்தான் அந்த மனம் என்கின்ற ஒன்று இயங்குகிறது. ஒரு பாடலுக்கு உண்டு, மனிதரிலே நாய் உண்டு நரி உண்டு, மனிதரிலே பறவை உண்டு, மனிதரிலே மனிதரும் உண்டு, மனிதரிலே தேவர் உண்டு, மனிதரும் சில நேரம் தெய்வமாக ஆவது உண்டு. யார? நம்முடைய இயேசு கிறிஸ்துவை போல. இன்றைய கிறிஸ்துமஸ் அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே, வைக்கோளின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே,
விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ புகழ் மைந்தன் தோன்றினானே கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே போர் கொண்ட பூமியில் பூக்காடு காணவே புகழ்மைந்தன் தோன்றினானே இப்படி அவர்களெல்லாம் மனிதனாக பிறந்தார்கள் தெய்வமாக கர்த்தராக எல்லோரும் வணங்கக்கூடிய ஒருவராக ஆகியிருக்கிறார்கள் என்றால் மனிதன் தெய்வ நிலையை உயர முடியும் அதற்கு மனம்தான் மனத்தை பண்படுத்த வேண்டியது அவசியம் அப்படி மனதிலே அழுக்கின்றி மனதிலே பொறாமை களவு வஞ்சகமான எண்ணம் ஏதுமின்றி இப்போ மனம் படைத்தவர்கள் பொதுவாக கொடுத்துட்டோம் எல்லாருக்கும் தான் மனசு இருக்குது எல்லாரையும் நம்ம ஏற்றுக்க முடியுமா அப்படி அல்ல மனம் ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் சரியான மனதை படைத்தவர்கள் அந்த மனதை சரியான நிலையில் இயக்குபவர்கள் அவர்கள்தான் ஆனந்தமாக வாழ முடியும் இந்த மனம் இருக்கு பாருங்க அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமான ஒன்று அதை நிறுத்தியவர்கள் ஒரு சில பேர் வள்ளலாரை போல இயேசுவை போல பெரிய மகான் புத்தரை போல அந்த மனதை பக்குவப்படுத்தியவர்கள் அப்படி பக்குவப்படுத்தியவர்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்பவர்கள் இப்போ அதான் நிறைவான வாழ்க்கையை வாழ்பவர்கள் துட்டு உள்ளவர்களா மணி உள்ளவங்களா இல்லை நல்ல மனசு நான் சொன்ன அந்த மனசோட அதை கட்டுப்படுத்தி பணத்தை சம்பாதிக்கிற ஓரளவுக்கு சம்பாதிச்சு அதை பலருக்கு உதவி செய்து நாம் துன்பப்படாமல் இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையில் பாவிக்கக்கூடிய அந்த மனநிலையில் வாழக்கூடிய அவர்களா அதுதான் இங்கே பட்டிமன்றத்தினுடைய அருமையான தலைப்பு இப்போ ரெண்டு அணியில் வந்திருக்காங்க பேசுறதற்கு இந்த பக்கம் நிறைவான வாழ்க்கை வாழ்பவர்கள் மனம் படைத்தவர்களே யோ நல்ல மனசு இருந்தா போதியா அப்படிங்கிறாங்க முதல் பேச்சாளராக உங்களுடைய கரகோஷம் உங்களுடைய கைத்தட்டலுக்கு இடையிலே இங்கே கவிஞர் தனிக்கூடிய அவர்கள் மனம் படைத்தவர்களே நிறைவான வாழ்க்கை வாழ்பவர்கள் என்று தன்னுடைய வாதத்தை வைக்க வருகிறார் வாங்க மொய் வந்து தேன் குடிக்க சிட்டசைந்து பன்னெடுக்க செங்கமலம் கண்ணடிக்க பட்டவனம் பால் வடிக்க பச்சை மயில் தான் நடிக்க ஒட்டுமன பொதிகையிலே ஊனெடுத்து உயிர் வளர்த்து கற்றுணர்ந்த பாவலரின் கைகளிலே விளையாடி முற்றுணர்ந்த ஞானியர்தம் மூச்சாகி பேச்சாகி குற்றமர வெற்றி கண்ட கொற்றவர்க்கு பின் என்னை பற்றி வரும் பூந்தமிழே உன் பாதத்தை வணங்குகிறேன் இப்படி நடுவர் இருக்கும்போது தீர்ப்பு எங்களுக்கு தானே முடிவாகி போயிடுச்சு ஆரம்பத்திலேயே இப்போ சொல்கிறேன் ஏன்னா அவர் வள்ளலாரின் தொண்டர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று உலகின் உயிருக்கு மனத்தை சொல்லிக் கொடுத்த வள்ளலாரின் தொண்டர் என்பதனால் தீர்ப்பு எங்களுக்கு தான் இதில் என்ன சந்தேகம் எனவே இந்த புதியகம் தொலைக்காட்சி இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறது கிறிஸ்துமஸ் என்பதை பற்றி இங்கே பேராயர்களும் அருட்தந்தைகளும் அதிபர்களும் இருக்கும்போது ஒன்று சொல்கிறேன் கிறிஸ்துமஸ் என்று சொல்வதை விட அதை ஒரு ஒளி நாள் என்று சொல்லலாம் அப்படித்தானே அது ஒரு ஒளி நாள் வரலாற்றை இரண்டாக பிரித்த வழி நாள் கிமு கிபு என்று இரண்டு வரலாறாக பிரிக்கிறதுனால் அதனால் தான் நாம் எல்லாம் பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறோம் எதுக்கு தெரியுங்களா தீபம் ஏற்றி கேக் வெட்டுது என்பதே இந்த வரலாற்றை பிரித்ததுதான் ஒளி பிறந்து பிரிப்பதைத்தான் நாம் எல்லாம் பிறந்த நாட்களுக்காக வெட்டி கொண்டிருக்கிறோம் அதுதான் கிறிஸ்துமஸ் நமக்கு சொல்லும் அடையாளம் எனவே அப்படிப்பட்ட கிறிஸ்து பிறக்கும் போது இந்த மக்களுக்காக பிறந்து போதனைகளை சொல்லி வளர்த்தார் இதானே உண்மை அவர் செய்யாததா எத்தனை பரிசுத்தம் இந்த உலகத்தை மாற்றுவதற்காக அன்பு செய்வதற்காக வாழ்ந்த மாபெரும் புனிதன் அல்லவா அந்த புனிதரை கடைசியில் யார் காட்டி கொடுத்தாங்கன்னு 30 காசுக்கு இந்த யூதாசு காட்டி கொடுத்தான் அதான உண்மை ஆஹா இந்த அந்த கோஷ்டி தான் அது போல அல்ப 30 காசுக்கு அவ்வளோ பெரிய மகானே நான் உண்மையிலேயே 30 காசுக்கு அது எப்படி தெரியலை காட்டி கொடுத்தான் இயேசுவே அடையாளம் தெரியலை அப்படி போய் கட்டி கொடுத்து அன்பு செய்வது போல் நான் முத்தம் தருவேன் ஒருவனுக்கு அவன்தான் இயேசு அவனை நீங்கள் தண்டியுங்கள் என்று சொல்லி அன்பை சொல்லி விலை பேசியவன் தானே யூதாஸ் நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்ன போது உழவர்கள் தொழிலாளர்
ஊராரின் என்னமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். குழந்தை மன மேன்மை. இப்ப இந்த குழந்தைக்காண்டி ஒரு விஷயம் சொல்றேன். இந்த தஞ்சையில தானேங்க ஒரு குழந்தைக்கு முதுகு தண்டு விட தசை சிதைவு நோய் வந்தது இல்லையா? 16 கோடி தேவைப்பட்டது. தேவைப்பட்ட போது தமிழகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் தங்களுக்கான தொகைகளை கொடுத்தார்கள். நடிகர் விஜய் சேதுபதி கூட கொடுத்து அந்த குழந்தையை இன்னைக்கு காப்பாற்றியிருக்கிறார்கள் என்றால் மனிதர் மனம் அடுத்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதில் தான் இருக்கிறது. இது நம்ம மண்ணில் தஞ்சாவூர்ல நடந்தது இல்லையா? தயவு செய்து யோசிச்சு பாருங்க. சின்ன வீடு, ஒரு ஓலை தான், அந்த குடும்பமே சாப்பிடும். 15 பேராக இருந்தாலும் 20 பேராக இருந்தாலும் குடும்பம் சாப்பிட்டுட்டு அடுத்தவனுக்கு சோறு போடுற வாழ்க்கை நம்மிடம் இருந்தது. இப்பொழுது பணம் வந்த பிறகு பங்களாக்களும் அரண்மனைகள் இருக்கிறது, நாய் உள்ளே படுத்திருக்கிறது, வாட்ச்மேன் வெளியிலே இருக்கிறான், குடும்பம் எங்கோ வெளிநாட்டில் இருக்கிறது. இது வாழ்க்கையா? இந்த பணம் வாழ்க்கை நமக்கு தேவையா? தயவு செய்து யோசிச்சு பாருங்க. அதில் நாயை தவிர ஒன்றும் இல்லைங்க. அதில் என்னென்னா, வாட்ச்மேன் வாசலில் உட்காந்து அசந்து தூங்குவான், உள்ளே பணக்காரன் தூக்கம் வராமல் தூக்கம் மாத்திரையும் போட்டுட்டு மூச்சு கிடப்பான். வாழ்க்கையுடைய பார்த்திங்களா முரண்பாடு இல்லை? அதாவது ஓஹென்றி, ஆங்கில எழுத்தான் ஓஹென்றி ஒரு அருமையான கதை சொன்னார். சின்ன கதை தான். ஒரு கணவன் மனைவி 5 வருஷமாக திருமணம், குழந்தை பெற்றுக்கலை. ஏன்னு கேட்டால் வறுமை. வாரத்தில் ஒரு நாள் தான் வேலை கிடச்சிது. அவன் என்ன பார்த்தா தன் மனைவியை பார்க்குறான், 6 அடி கூந்தல் மனைவிக்கு. ஆகா, என்னடா அது, நம்ம மனைவியை வந்து 6 அடி கூந்தல் அப்படியே இருக்குது. இந்த வறுமையிலும் அவளுக்கு அழகாக இருக்கு. அவருக்கு ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்க முடியலையே, ஒரு பூ வாங்கி கொடுக்க முடியலையே, நம்மளாம் புருஷனா அப்படின்ட்டு என்ன ஏதாவது செய்யணும்னு பார்த்தான். பார்க்கும் பொழுது அவங்ககிட்ட ஒரு வாட்ச் இருந்தது. அந்த வாட்சுக்கு கட்டற வார் இல்லை. இது சும்மா தானே இருக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்தா தயக்கம் பார்த்துட்டு போக முடியுமா? அதனால் என்ன பண்ணா, தன் மனைவியின் அழகான கூந்தலுக்கு பொருள் வாங்க வேண்டுவதற்காக அந்த வாட்சை போய் விற்றுட்டு எண்ணெய் பூ பூ திரவியங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தான். அம்மா இங்கே வாமா, இங்கே பாரு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அப்படியே டேபிளில் உரிச்சு வச்சுட்டு கூப்பிட்டா மனைவி வந்தா, என்னங்க அதுன்னு, உன் கூந்தலுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறான் பாருன்னு அப்படின்னு பார்த்தா அவளுக்கு அந்த முடி இல்லை, மொட்டையடிக்கப்பட்டிருந்தால். என்னம்மா உன் கூந்தலுக்கு தனமாக வாட்சை வித்துட்டு இது வாங்கிட்டு வந்தேன். அப்படியாகத்தான், உங்கள் வாட்சுக்கு வார் வாங்க வேண்டும் என்பதற்காக என் கூந்தலை விட்டு வார் வாங்கி இருந்திருக்கிறேனத்தான் என்று சொன்னார்கள். இருவரும் மௌனமாக இருந்தார்கள். பணம் தேவை, அது உறவுகளின் பாலமாகத்தான் இருக்குமே வேண்டுமே ஒழிய ஒருபோதும் பணமே வாழ்க்கை அல்ல என்று கூறி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்து தெரிவித்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசினாருங்க. அது கடைசியாக சொன்னார் பாருங்க, ஒரு உருக்கமான கதை, சிந்தித்து பார்க்க வேண்டியது. அருமையாக சொன்னார். இதற்கு வந்து பதில் சொல்லணும், என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. நம்முடைய மருதூரை சேர்ந்த இந்திர சித்தன் வருகிறார், வாங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உயிரே வணக்கம். அற்புதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்தின் நாயகர் எங்கள் நற்றமிழ் நாயகர் ஐயா அவர்களை வணங்கி, இனிய பேச்சாளர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தினை சொல்லிக்கொள்வதோடு, புதுமைகள் படைத்து வரும் புதுயுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக உலகெங்கும் இருந்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய வாழ்த்துக்களையும் கிறிஸ்துமஸ் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா தனிக்கோடி அண்ணா வந்தாங்க. அவர் திரைப்பட பாடலாசிரியர், கவிஞர். எப்படி கவிஞர் கவிதை எழுதுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கவிதை எப்படி எழுதுவாங்களோ அதே மாதிரி பேசுகிறார். நாங்கள் பேச வந்தது யதார்த்தத்தை. சார், மனிதன் காடுகளில் வாழ்ந்தான், அவனுக்கு பணம் தேவையில்லை. இன்னைக்கும் மனிதன் காடுகளில் வாழ்ந்தான், அவனுக்கு பணம் தேவையில்லை. இன்னைக்கும் காடுகளில் தான் வாழ்கிறான். ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பான் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பத்தாத்துக்கு சிம் கார்டு, மெமரி கார்டு, இப்போ பயணம் போனால் ஃபாஸ்டாக் கார்டு வேறு.
இந்த எந்த காட்டுலையும் பணம் இல்லைன்னா வேலை இல்லை. இந்த காடு மட்டும் இல்லை சார், நம்ம கடைசியாக போக போகிறோமே அந்த காடு, அங்கேயும் பணம் இருந்தால் தான் மதிப்பு. சார், மனுஷனோட வாழ்க்கையை ரெண்டாக பிரிக்கலாம், காமு காப்பி அப்படின்னு சொல்லி. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி. ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் உங்களுக்கு. இல்லை சார், கல்யாணத்துக்கு முன்னாடி பணம் இல்லாமல் வாழ்ந்தடலாம், கல்யாணத்துக்கு பின்னாடி பணம் இருந்தால் தான் வாழலாம். கல்யாணத்துக்கு பிறகு மொய் எழுதுறது கல்யாண வீட்டுக்கு 200 ரூபா, மனைவியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பியூட்டி பார்லருக்கு மொய் எழுதுறது 2000 ரூபா. ஒரு நாள் என் மனைவி ஃபோன் அடிக்கிறாங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு. உலகத்தில் ஃபோனை கண்டுபிடிச்சதுலேருந்து எல்லோரும் ஹலோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் மனைவி மட்டும்தான் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறது. அது எங்கள் வீட்டில் தான் அப்படியா இல்லை எல்லார் வீட்லேயும் அப்படியான்னு தெரியல. இல்லை, குடும்பமானவர்களும் எல்லார் வீட்லேயும் அப்படி தான். சில பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என் முன்னாடி, எங்கே இருக்கீங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நமக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி எழுத்தாப்பில் அந்த நேரம் பார்த்து யாராவது லேடிஸ் இருந்தாங்கன்னா இன்னும் உதற ஆரம்பிச்சு. இல்லை ஃபேக்ட்டு இல்லை சார், நான் சொன்னேன் மனைவி ஃபோன் பண்ணதுக்கு, நான் சொன்னேன் துணிக்கடையில் உனக்கு தான்ப்பா புடவை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படியா, அந்த வெங்காய தூசி கலர் வேண்டாம், அந்த ஃபேண்டா கலர் வேண்டாம், அந்த மயில் கழுத்து கலர் வேண்டாம், அந்த தக்காளி கலர் நிறையா என்கிட்ட இருக்குது, இந்த போன வருஷம் எடுத்துருந்தீங்களே அரக்கு கலரு, அதை நான் கட்டவே இல்லை, கடைசி அவங்க அக்காட்ட கொடுத்தேன், அதனால் பார்த்து நல்ல கலராக தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் நாளைக்கு வந்தால் கூட பரவாயில்ல, கடைக்காரனை விடாதீங்க. ஒரு கல்யாண நாள் இல்லை ஒரு பிறந்த நாள் இந்த மாதிரி விசேஷத்துக்கு ஒரு புடவையை எடுத்துகிட்டு போய் ஒரு கிஃப்டை வாங்கிட்டு போய் மனைவிட்ட கொடுத்தாதான் அவங்களுக்கு மன நிறைவு, அந்த குடும்பத்தில் நிறைவு ஏற்படும். நான் தங்கமான மனசுக்காரன், உன்னை வாழ்த்தினேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், மனசெல்லாம் நீ வச்சுக்க, அந்த தங்கத்தை மட்டும் என்கிட்ட கொடு அப்படின்பாங்க. இதுதான் சார் யதார்த்தம். ஒரு கணவர் ஒருத்தர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராரு, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறார். மனைவி கேட்குறா, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு. அது ஏன் கேட்குறா, இன்றைக்கி ஆஃபீஸில் பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு, நான் மதியம் லஞ்சு முடிச்சுட்டு சிகரெட் பிடிக்கிறதுக்காக எடுத்த மாதிரி கடைக்கு வந்துட்டேன், அந்த நேரம் பார்த்து பெரிய தீ விபத்து அந்த ஆஃபீஸில், எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும்தான் அந்த சிகரெட் பிடிச்சிருந்தாலும் தப்பிச்சேன் அப்படின்னாங்க. அந்த அம்மா சொன்னது, ஏதோ என் தாலி பாக்கியம் நல்லா இருந்திருக்கு, உட்காருங்க பதட்டப்படாமல் இருங்க, டீ போட்டுட்டு வரேன்னுது. அப்போ பார்த்து நியூஸ் ஓடுது, அந்த நியூஸ் இந்த ஆஃபீஸில் நடந்த விபத்தை பற்றி நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த விபத்தில் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, ஒருத்தர் மட்டும்தான் தப்பிச்சார், இதை அரசாங்கம் பார்த்துட்டு இந்த எல்லார் வீட்டுக்கும் 1 கோடி ரூபா நிவாரணமாக ஒரு அரசு வேலையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஓடுது. இதை பார்த்தோன்னு இந்த அம்மா சொன்னிச்சு, இந்த சனியம் பிடிச்ச சிகரெட்டை விட்டு தொலைங்க விட்டு தொலைங்கன்னு நானும் வந்தத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேனே, எங்கேயாவது கேட்டியாயா, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு. சார், இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற உறவுகளாக இருந்தாலும் சரி, கூட பிறந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, அந்த உறவு வேணுமா வேண்டாமா, நீடிக்கணுமா நீடிக்க வேண்டாமான்னு தீர்மானிக்கிறது பணம் அப்படிங்கிற ஒரே விஷயம்தான் சார். வாழ்க்கையில் இந்த உலகத்தையே பார்க்க முடியாமல் இருப்பவர்களும் பார்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே தங்களிடம் இருக்கும் பணத்தை கொடுத்து மன நிறைவை பெறுகிறார்கள். ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், மனம் படைத்தவர்கள் மன நிறைவோடு வாழ்கிறார்கள் என்றால், பணம் படைத்தவர்கள் தானும் மன நிறைவோடு வாழ்ந்து இது துன்பப்படுவர்களையும் மனநிறைவோடு வாழ வைக்கிறார்கள். ஆகவே பணம் படைத்தவர்களே இந்த உலகில் மனநிறைவோடு வாழ்கிறார்கள் என்று எனது வாதத்தினை வைத்து தந்த நாள் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றாக பேசியிருக்கிறார். பணந்தாயா, வீட்டில் பொண்டாட்டியாக இருந்தான அம்மா இருந்தானே, பணம் சம்பாதிச்சாதான் மதிப்பு, செல்லாத அவன் வாயில் சொல், அது மட்டும் இல்லை இல்லானே இல்லாலும் வேண்டார், அதுதான் அவர் சொன்னார். துட்டு இல்லையா, பணம் சம்பாதிக்கலையா, வாயா நீ இல்லை ஒரு ஆம்பளையா அப்படின்பா, நடக்குதா இல்லையா, இல்லானே இல்லாலும் வேண்டாள் ஈண்டெடுத்த தாயும் வேண்டாளாம். நல்ல அருமையான பாடலுங்க. நம்முடைய இலக்கியத்தில் இல்லாத செய்திகளே கிடையாது. நல்ல அருமையாக பேசியிருக்காரு. இதுக்கு சரியான பதிலடி கொடுக்குறது தான் நம்ம வாசு சசிகுமார். அவர் ஒரு தமிழாசிரியர், திருவிடைமருதூர்லேருந்து வர்றார். நாவரசு அப்படின்னு ஒரு பேர் உண்டு, நாவரசர். அவர் தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி, பண்ணறிய பலபாடு பரிந்தெய்தும், எந்தாய் இன்னதன அருகில்லார் தாம் செய்த இவர் பிழையை மன்னியும் என்று எளிர்கனிவாய் மலர்ந்தார் நம் அருள்வள்ளல். இத்தகு பெருமை மிகு விண்ணுலக தேவன் இயேசுபிரான் திருநாமத்தை சொல்லி உலகமெல்லாம் வியாபித்திருக்கும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன்.
சித்தம் வந்தார். யார் வந்தா? சித்தம் வந்தார். அவருக்கு ஏன் இவ்வளவு வேர்க்குது அப்படின்னு நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா புடவை கடையில ஒரு வாரமா நின்னுகிட்டே இருந்தார் பாத்தீங்களா, அந்த வேர்வை இன்னும் உடலிங்க அவருக்கு. சார் மனைவி அப்படிதான் சார் இருப்பாங்க. நான் சொன்னேன் என் மனைவி கிட்டமா, பொங்கலுக்கு பட்டிமன்றம் சிங்கப்பூர்ல நடக்க போகுது, நானும் எங்க நடுவர் ஒரு வாரம் சிங்கப்பூர் போக போறோம், ஒரு வாரம் நான் இல்லாம நீ என்னமா பண்ணுவ அப்படின்னு கேட்டேன். அழகா என் மனைவி சொன்னா, ஒரு டம்ளர் அரிசி கம்மியா போடுவேங்கிறா. சார் சமாளிக்கணும் சார். புடவை என் மனைவி தான் கேட்பா. நான் சொல்லுவேன், ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் அழகாய் உடுத்துகிறார்கள். நான் சொல்லுவேன், மனைவி மனைவியை லவ் பண்ணணும் சார், லவ் பண்ணிக்கிட்டே சொல்லணும். ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் அழகாய் உடுத்துகிறார்கள், நீ மட்டும் தான் அடி அழகை உடுத்துகிறாய். முடிஞ்சு போச்சு சார். இப்ப சமீபத்தில் ஒரு படத்தில் மிகப்பெரிய ஒரு வசனம், இல்ல பிரபலமான வசனம், தலைவர முடியல, தலைவர முடியல, வந்தா சுட்டா செத்தா ரிபீட், வந்தா சுட்டா செத்தா ரிபீட், முடியல தலைவர, என்னால முடியல தலைவர அப்படிங்கிற ஒரு வசனம் தான் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. இந்த மூணு பேரை பார்த்தா நிறைய படம் பாப்பீரோ. ஒருத்தர் வந்தாரு, பணம் என் மனைவி புடவை ரிபீட்டு, அடுத்தம்மா பணம் தான் சார் வாழ்க்கை ரிப்பீட்டு. நான் இவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். பணம் பணம் பணம்னு சொல்றீங்க இல்லையா, நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். பணத்தால் கட்டிலை வாங்கலாம், உங்களால் தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தால் ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கலாம், உங்களால் அறிவை வாங்க முடியாது. பணத்தால் நல்ல உணவை வாங்கலாம், ஆனால் பசியை ஒருபோதும் நீங்கள் வாங்க முடியாது. பணத்தால் வீட்டை வாங்கலாம், சொந்தத்தை வாங்க முடியாது. பணத்தால் மருந்தை வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. பணத்தால் உடையை வாங்கலாம், ஆனால் ஒருபோதும் அழகை வாங்க முடியாது. பணத்தால் ஆடம்பரத்தை வாங்கலாம், ஒருபோதும் திருப்தியை வாங்க முடியாது. நான் ஒருபடி மேலே சொல்கிறேன், பணத்தால் நீங்கள் ஒரு கோவிலை வாங்கலாம், ஆனால் அதில் உறைந்திருக்கும் தெய்வத்தை ஒருபோதும் வாங்க முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நீதி இலக்கியங்களையும் டிரான்ஸ்லேட் பண்ண ஒத்த வார்த்தையில பண்ணிடலாம். அதுக்கு என்ன பேர் தெரியுமா வைக்கலாம்? கொரோனா அப்படின்னு வைக்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும், படுபாவி பயல கொரோனா அவ்வளவு பேரை கொண்டு இருக்கு, நீ போய் உலக நீதி இலக்கியத்தோட அதோட கம்பேர் பண்றியே அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தோணலாம். நான் சொல்றேன், இந்த நாட்டில் ஜாதி மதம் இனம் மொழி ஏழை பணக்காரன் என்று பெருமைப்படுத்தியவர்களுக்குடைய தலையிலே சம்மட்டி அடி கொடுத்து எல்லோரும் ஒன்று என்று சொல்லாமல் சொல்லி சென்றது இந்த கொரோனா. நான் என்ன சொல்றேன், யார் சார் இந்த உலகத்தில் பணக்காரன்? யார் பணக்காரன்? பணம் வச்சிருக்கிறவனா, பெரிய வீடு கட்டியிருக்கிறவனா? இல்லை சார், எவன் தூங்க வேண்டிய நேரத்தில் எந்த கவலையும் இல்லாமல் ஆனந்தமாக உறங்குகிறானோ அவன்தான் இந்த நாட்டிலில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன். படுத்த உடனே தூங்குறவன், பசிச்ச உடனே சாப்பிட்றவன், கொடுத்து வச்சவன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஸ்மார்ட் ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்கு. அது யார் தெரியுமா கட்டினது? கணினியை தன் வளையத்திற்குள் வைத்திருக்கக்கூடிய பில்கேட்ஸ் கட்டினான். அந்த வீட்டுக்கு என்ன பேர் தெரியுமா வச்சான்? ஜனத் அப்படின்னு பேர் வச்சான். ஜனத் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொர்க்கம்னு அர்த்தமா. மிகப்பெரிய முழுக்க முழுக்க கணினிமயமாக்கப்பட்ட வீடு அதுதான் அந்த உலகத்திலேயே. தன்னுடைய மகன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான், அவங்க ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டாங்க, வேற வீட்டில் இருக்காங்க. மனைவி 2 வருஷத்துக்கு முன்னாடி விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டான். இப்போ அந்த வீட்டில் அவன் மட்டும்தான் இருக்கான், பில்கேட்ஸ் மட்டும்தான் இருக்கான். அவன் சொல்றான், பில்கேட்ஸ் சொன்ன வார்த்தைகளை உங்களுடைய இதயத்திலே ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். பில்கேட்ஸ் என்னமா சொன்னான், என்னிட்ட பணம் இருக்கு, புகழ் இருக்கு, நான் சொன்ன உடனேயே செய்யக்கூடிய வேலையாட்கள் இருக்கிறார்கள், இந்த மூன்றும் என்ன தெரியுமா? அவன் கேட்டான், இந்த மூன்றும் என்ன தெரியுமா? பெயின் கில்லர்ஸ் அப்படின்னு சொன்னா சார். இந்த மூணும் பெயின் கில்லர்ஸ். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இது தற்காலிக வலி நிவாரணி என்று சொன்னான். மேல அழகா இன்னொரு வார்த்தை சொன்னான், என் வீட்டில் நிறைய இருக்கு ஆனால் நிறைவா இல்லை அப்படின்னா சொல்லிட்டு ஒரு 3 வரியை இந்த உலகத்திற்கு சொன்னான். மகிழ்ச்சி என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது அல்ல, தனிமையில் அழாமல் இருப்பது என்று சொன்னான்.
இந்த பணத்துக்கும் மனத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் சார் இருக்கு. பணத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், ஆனால் மனம் நம்மை பாதுகாக்கும். நிறைவான வாழ்க்கையை வாழ்பவர்கள் மனம் படைத்தவர்களே, மனம் படைத்தவர்களே, மனம் படைத்தவர்களே என்ற தீர்ப்பை முத்தாய்ப்பா இந்த வேளாங்கண்ணி மண்ணிலே தருவார் என்று நிச்சயமான நம்பிக்கையோடு இடம் அமர்கிறேன். நன்றி, நல்வணக்கம். தருவார் 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 அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க. நல்ல விஷயம்லாம் சொன்னார் பாருங்க. பாரதியை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னு சொல்லி பாடினான் பாரதி. தன்னுடைய வீட்டில் சமைப்பதற்காக இருந்த அரிசியை கூட சிட்டுக்குருவிகளுக்கு தந்தான். செல்லம்மா கூட அவனோடு சேர்ந்து பட்டினியிலே கடந்தால், துவண்டால், பல துன்பங்களை அனுபவித்தால் இருந்தாலும் ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு புத்தகத்தில் படித்தேன், நான் மனிதனோடு வாழவில்லை தெய்வத்தோடு வாழ்ந்தேன், அந்த நிம்மதி எனக்கு போதுன்னு செல்லம்மா சொல்லியிருக்கிறார். ஒரு அருமையான வார்த்தை, நான் மனிதனோடு வாழவில்லை தெய்வத்தோடு குடும்பம் நடத்தினேன் என்று செல்லம்மா சொல்லியிருக்கிறார். லண்டனில் ஒரு பெரிய பணக்காரன் கொரோனாவில் செத்த பிறகு தன்னுடைய பணத்தை எல்லாம் வாரி ரோட்டில் இறக்க சொன்னான்னு சொன்னார்ல, இது மாவீரன் அலெக்சாண்டர்கிட்டேருந்து கற்றுப்பானோன்னு நினைக்கிறேன். மாவீரன் அலெக்சாண்டரு உலகத்தையே பிடிக்கணும்னு வந்தான். இந்தியாவில் மட்டும்தான் கொஞ்சம் இடம் பிடிக்க முடியல, உலகத்தையே எப்படி காப்பான். அவன் வந்து வியாதியை வந்து சாகும் போது எவ்வளவோ கஷ்டப்பட்டான். இந்த நாட்டினுடைய தலைச்சிறந்த மருத்துவர்கள் யாராக இருந்தாலும் ஆட்சிவாங்களா என்ன உயிரை காப்பாற்றணும், ஒருத்தனாலே காப்பாற்ற முடியல. வேதம் படித்தவர்கள், சாஸ்திரம் படித்தவர்கள், கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருக்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து எல்லாம் பண்ணி எதையாவது பண்ணி என்ன காப்பாற்றுவீங்க, காப்பாற்ற முடியல, செத்து போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். செத்து போக போகிறோம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் சொன்னால் என்னை பிணமாக தூக்கி கொண்டு போகும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அந்த மரண பெட்டியிலே என்னுடைய கைகளை வெளியிலே விரித்தபடி தூக்கி செல்லுங்கள், இவ்வளோ பெரிய மா மன்னர், இந்த உலகத்தையே அந்த அகிலத்தையே தன்னுடைய குடையின்கீழ் கொண்டு வந்த மாவீரன் அலெக்சாண்டர் செல்லுகின்ற பொழுது எதையும் எடுத்து கொண்டு செல்லாமல் வெறுங்கையோடு செல்லுகிறான் என்பதை உலகுக்கு உணர்த்துங்கள். அது மட்டுமல்ல, தலைச்சிறந்த மருத்துவர்கள் என்னுடைய உடம்பை தூக்கி கொண்டு வர வேண்டும், மருத்துவர்களாலே காப்பாற்ற முடியவில்லை அவனுடைய உயிரை. பெரிய சான்றோர்கள், அறிஞர், பெருமக்கள் எல்லாம் அந்த இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த நிகழ்ச்சி ஞாபகத்திற்கு வருகிறது. நல்ல வாதம் அவர் முன்வைத்திருக்கிறார். இப்போ இதுக்கு வந்து சரியான பதிலை சொல்லணும் எதிர்பார்க்குறேன். அதுக்கு ஒரு பெண்மணி திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க, ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நெல்லை கார்த்தியா. துன்பங்களை களைந்துவிட, துயரங்களை தகர்த்துவிட விடியலென வந்துவிட்டார் விண்ணுலக தேவனவன். புதியகம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். நடுவரவர்களே, இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு இந்த அவையில் இருக்கு. நல்ல ஆன்றோர்கள் முன்னாடி நிறைவான வாழ்க்கை வாழ்பவர்கள் மனம் படைத்தவர்களா பணம் படைத்தவர்களான்னு ஒரு அருமையான தலைப்பு. அதில் முதல்ல எங்கள் தனிக்கொடி அண்ணன் வந்து ஒரே கதை கதையாக பேசினார், ரொம்ப நல்லா பேசினாங்க எங்கள் அண்ணன். அடுத்து சசிகுமார் அண்ணன் வந்தார், ஒரே கவிதையாக பேசினார். இப்போது இதிலேருந்து என்ன தெரியுது, மனம் படைத்தவர்கள் கவிதையிலையும் கதையிலையும் மட்டும்தான் வாழ முடியும், வாழ்க்கைக்கு பணம் படைத்தவர்களால் மட்டும்தாங்க நல்லபடியாக வாழ முடியும். ஆனால் கிறிஸ்துமஸ் மரத்தில் பார்த்துருக்கீங்களா, சின்ன சின்ன நட்சத்திரங்களும் சின்ன சின்ன பரிசுகளும் இருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் மரம் அவ்வளவு அழகாக இருக்கும்னு சொன்னால், வாழ்க்கையில் பணம் நம்மக்கிட்ட கூட கொஞ்சம் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். அதுதான் சார் எங்கள் அணியுடைய வாதம். எங்கள் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது டயானா, உலகத்தையே இருமி பார்க்க வச்சது கொரோனாவா இல்லையா? என்ன வித்தியாசம்னா கவிதையா இருக்கு சார். நாலு தும்மலுக்கு மேல நமக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நாலு தும்மலோ நாலு இருமலோ நமக்கு வந்தா நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லை சார், உடனே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோமா இல்லையா? கொரோனாவும் மனசும் ஒண்ணு சார். ஏன்னா கொரோனாவும் மனசு ஒன்று, கொரோனா உருமாறும், ஒமேக்ரானா உருமாறும், மனசும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் பணமும் இன்கமும் இன்ஜெக்ஷனும் ஒன்று சார். நம்ம வாழ்க்கைக்கு கொரோனா வராமல் இருக்கணும்னா இன்ஜெக்ஷன் நமக்கு எவ்வளவு தேவையோ அதே மாதிரி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பணம் தேவை சார். இன்னைக்கெல்லாம் தக்காளி வாங்கணும்னு நினைச்சாலே கண்ணில் தண்ணி வருதுன்னு சொன்னால் வாழ்க்கை எவ்வளவு வேகமாக மாறி அளவுக்கு. இதை வந்து நம்ம வாழ்க்கை மீம்ஸ் கிரியேட்டர்லாம் போட்டானா, தக்காளி 50 கிலோ வீட்டில் வைத்திருக்கிற வீட்டில் இன்கம் டாக்ஸ் ரைட் அப்படின்னு போடுறான். எப்படி எப்படிலாம் யோசனை பண்ணி எதிரான பாருங்க சார். ஒரு தந்தை தான் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மணி நேரம் கூட ஓட்டி பார்ப்பாரு சார்.
ஓட்டி பார்த்து 200 ரூபாய் கூட சம்பாத்தியம் பண்ணாருனா அதுல ஏதாவது தின்பண்டம் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை சந்தோஷப்படுத்துவார். அப்ப மகிழ்ச்சி அந்த பணத்தின் மூலமா அந்த பிள்ளைக்கு கிடைக்கும் இல்லையா? ஆனா எங்களை மாதிரி மனைவிமார்கள் ஹவுஸ் ஒய்ஃப் சார் எங்களுக்கு எப்படி பணம் வரும் சொல்லுங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் யாருக்குமே வேலை இல்லைங்க. நாங்கள் வீட்டில் என்ன தெரியுமா பண்ணுவோம், எங்க கணவன்மாருடைய உடையெல்லாம் நாங்கள் துவைக்க எடுப்போம், அவருடைய பேண்ட் பாக்கெட்டில் அப்படி ஓரமா 100 ரூபாய் நோட்டை அப்படி பார்க்காம உள்ள வச்சிருப்பாரு சார். அந்த 100 ரூபாயை பார்த்தது எங்க இல்லத்தரசிகளுக்கெல்லாம் வரும் பாருங்க ஒரு சந்தோஷம், அதுதானே சார் மகிழ்ச்சி. அப்போ உண்மையா இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி பணம் இருக்கிற இடத்தில் எல்லாம் மகிழ்ச்சி இருக்குது சார். பணங்கிறது சாதாரண காகிதம் தான். எங்க அண்ணன் சசிகுமார் என்ன சொன்னதை நான் ஒத்துக்கிறேன், மனம் இருந்தாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். 1000 ரூபாய் பணம் எங்க அண்ணன் கிட்ட இருக்கட்டும், அதை தூக்கி குப்பையில போடுங்க, போட மாட்டார் அண்ணன், பத்திரமா வச்சுக்கிடுவாரா மாட்டாரா சொல்லுங்க. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையும் பத்திரப்படுத்துறதுக்கு பணம் வேணுங்க சார். ஐடி கம்பெனிலாம் லாக்டவுன்ல நிறைய இன்ஜினியர் படித்தவங்களையும் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்களையெல்லாம் போதும் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கழிச்சாங்க, வேலையிலேருந்து கழிச்சாங்க இல்லையா. அவங்களாம் தான் சொந்த ஊருக்கு போய் என்ன செஞ்சாங்கன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு தன் படித்த படிப்புக்கு சொந்த தொழில் செய்கிறதுக்கு முதலீடு இல்லாமல் கையில் காசு இல்லாமல் ஒவ்வொருத்தரும் காய்கறி மண்டிகளையும் டீ கடைகளையும் ஆட்டோ ஓட்டையும் தான் காலத்தை கழிக்கிறாங்கன்னு சொன்னால் இல்லாதவனுக்கு தான் சார் தெரியும் பணத்துடைய அருமை. உணவுக்கு எப்படி உப்பு முக்கியமோ அதே மாதிரி வாழ்க்கைக்கு டப்பு முக்கியம் நடுவரவர்களே. உப்பு டப்பு எங்க இன்னைக்கு கிறிஸ்துவ திருநாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா கிறிஸ்து என்னங்க சொன்னாரு, ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய சொன்னாருங்க. ஒரு இனிப்பை வாங்கிக்கிட்டு ஒரு புது துணியை வாங்கிக்கிட்டு கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வயசான அம்மா கிட்ட போய் இந்தாங்கமானு கொடுக்கறதுக்கு கூட பணம் வேண்டும்னு சொன்னா மனசு இருந்தா மட்டும் போதாது, பணம் வேண்டும் நடுவரவர்களே. நிறைவாக இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். எங்க உலகத்திலேயே மிகப்பெரிய கோர விபத்துகள்ல ஒண்ணுதான் குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்து. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படிதானே. பிபின் ராவத் உள்பட அவருடைய மனைவி உட்பட 13 பேர் உடல் கருகி ராணுவ வீரர்கள் இறந்து போனாங்கன்னு சொன்னா அவர்களுடைய இறந்து போன உடல்கள் எல்லாம் அவங்க அவங்க ஊருக்கு திரும்ப கொண்டு வரும்போது மக்கள் எல்லாம் மலர் தூவி இதய அஞ்சலியை செலுத்தினார்கள். ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா நடுவரவர்களே, இழப்பு நாட்டுக்கு மட்டுமல்ல அவர்களது இல்லங்களுக்கும் தான். அந்த பொருளாதார நெருக்கடிகளை அவர்களது சந்ததிகள் எப்படி சந்திப்பார்கள்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா எல்லாத்துக்கும் பணம் முக்கியங்க. பணம் வேண்டான்னு சொல்லாத எந்த பணக்காரனும் கிடையாது, பணத்தால நிம்மதி இல்லைன்னு சொல்லக்கூடிய எந்த ஏழையும் கிடையாது. எனவே எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் பணம் தான் வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய சக்கரம் என்று கூறிக்கொண்டு அத்துணை பேருக்கும் கிறிஸ்து திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மழை பெஞ்சு யோஜமா இருக்கியா கிலோனா மணிமொழி, அதற்கு பதில் சொல்வதற்காக வருகிறாங்க வாங்க. சொல்ல முடியாது கர்த்தரின் அன்னை வேளாங்கண்ணி, உன் கருணைக்கும் அன்புக்கும் நிகரேது. எத்தனை கோடி பாடல்களாலும் உன் எழிலை சொல்ல முடியாது. என்று மத நல்லிணக்க பூமியான நாகை மாவட்டத்தின் வேளை மண்ணை தொட்டு வணங்கி நடுவர் உள்ளிட்ட அவையை பணிவுடன் வணங்கி கொண்டு, நடுவர் அவர்களே, அடாடாடா என்னார் ரெண்டு பேரும். அப்பா இந்திரஜித்தன் சார் அவரு ஒரு அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வந்து பேசினாரு. கொஞ்ச நேரம் நடுவர் மட்டும் அனுமதி கொடுத்துருந்தாருன்னா பக்கத்திலே ஒரு மிஷினை போட்டு நோட் அடிச்சுட்டே போயிருந்திருப்பாங்க போல இருக்கு. ஏயா சாப்பிட்றதுக்கு தான் பணம் வேணும், பணத்தையே சாப்பிட முடியுமா? இட்லி சட்டியில போட்டு 500 ரூபாய் நோட்டுகளை போட்டு அவிச்சு சாப்பிட முடியுமா? என்னதான் ஒரு பணக்கார நல்ல கோடி கோடியா சம்பாதிச்சாலும் ஆகாயத்திலேயே பறந்துகிட்டு இருக்கவனாலும் செத்து போனான்னா மண்ணுலதான் புதைக்கணும், மண்ணுலதான் எரிக்கணுங்கிற தார்மீக சிந்தனை மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா பணம் பணம்னு பித்து பிடிச்சு அலைவாங்களா மனுஷன்? நான் கேக்குறேங்க, காலியான சட்டை போய் பாத்துக்கங்க, வறுமையில இருக்கும் பொழுது கெட்ட பழக்கங்கள் அண்டாது. காலியான சட்டை போய் வாழ்க்கையில் 1000 நல்ல விஷயங்களை நல்ல பாடங்களை போதிக்கும், ஆனா பாக்கெட் மணி நீ என்னைக்கு கொடுத்து பழகணுமோ அன்னைக்குதான் மாணவ கண்மணிகளுக்கு கூட கெட்ட விஷயம் வருதுன்னா அப்ப பணம் எப்படியா நிறைவான வாழ்க்கை தரும்? நான் கேக்குறேங்க, நம்ம சின்ன வயசுல எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். நம்மளெல்லாம் சின்ன வயசுல அப்பா திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சாப்பிடாம கொஞ்சம் ஒரு மாதிரி பிகு பண்ணிட்டு மூஞ்சியை தூக்கிக்கிட்டு இருப்போம்.
ஏய் மரியாதையா சாப்பிட்டு படுக்கணும். வெறும் பட்டினியோட படுத்த அவ்வளவுதான் தோலை உரிச்சிருவேன். அப்பாவுக்கு உண்டான ஸ்டைலில் நாம் பட்டினி கிடந்து விடக்கூடாது என்பதற்காக மிரட்டியாவது சாப்பிட வைப்பவர் அப்பா. அம்மா நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தாலும் கூட தங்கம் ரெண்டே வாய் தங்கம் என் சாமி என் செல்லம்ல ரெண்டே வாய் சாமி அப்படின்னு ஊட்டி விட்டு நம்ம பசியை ஆற்றுபவர் அம்மா. ஆனால் இந்த அப்பா அம்மாவை அவர்களுடைய வயது முதிர்வின் காலத்திலே அவர்களுடைய கடைசி காலத்தில் சாப்பாட்டுக்காக அலைய விடுறது யாருங்க சார்? யாரு? ஏழைப்பாழையா இருந்தாலும் மனசுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா போதும், வீட்டில் இருக்க பழைய சோற்றையாவது பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று இலக்கணம் படைத்தவர்கள் மனம் படைத்தவர்கள். ஆனால் பணம் படைத்தவங்க எத்தனை கோடீஸ்வரர் வீட்டில் ஆடம்பரமான பங்களா இருக்கு, நாய்க்கு கூட தங்கத்தில் கூண்டு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பெத்த அப்பா அம்மா வயசானவங்க வெளியில வந்துட்டாங்கன்னா இவங்க பிரஸ்டீஜ் போயிருமா? அம்மா என் பிள்ளைய தொடாத, சளி இன்ஃபெக்ஷன் ஆயிக்கும். இதெல்லாம் யார்கிட்ட இருந்து சார் வருது கல்ச்சர்? அப்ப மனசை தொலைச்சிட்டு நீங்க எப்படி பணக்கார வாழ்க்கை தான் பெரிய மன நிறைவான வாழ்க்கை வாழ்றேன்னு நீங்க சொல்றீங்க? என்ன யதார்த்தம் தெரியுமா? புத்தகங்களின் மீது ஈடுபாடு கொண்டவன் அறிவாளி ஆகிறான், மாணவர்களின் மீது ஈடுபாடு கொண்டவர் நல்ல ஆசிரியர் ஆகிறார், மருத்துவத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர் நல்ல மருத்துவர் ஆகிறார், கற்பனைகளின் மீது ஈடுபாடு கொண்டவர் நல்ல கவிஞனாகிறார், மக்களின் மீது ஈடுபாடு கொண்டவர் நல்ல தலைவனாகிறார், பணத்தின் மீது ஈடுபாடு கொண்டு நிம்மதியை தொலைத்தவர்கள்தான் பணம் படைத்தவர்களாகிறார்கள், ஆனால் இந்த உலகத்தின் மீது அன்பின் மீது ஈடுபாடு கொண்டவர்கள்தான் மனம் படைத்தவர்களாகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் நிதர்சனமான உண்மை. கஜா புயலுக்கு அதே மாதிரி பல லட்சக்கணக்கான பொருள்களை வண்டியில கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப அதை பெற்றுக்கொண்ட விவசாயிகள் என்ன தர்மா பண்ணாங்க? அவங்க மரத்துல இருந்து கொட்டி கடந்த சில தேங்காய்கள் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா பின்னாளில் எண்ணெய் செக்கு கொடுத்து எண்ணெயாவது அந்த காசையாவது வாங்கலாம்னு நினைச்சிருந்துருக்கலாம்ல. அவங்க என்ன தர்மா செஞ்சாங்க? இந்தாங்க சார், ஐயா கொண்டு போங்க, போய் புள்ள குட்டிகளுக்கு கொடுங்க, அக்கம் பக்கத்துக்கு கொடுங்க, எல்லாருக்கும் நன்றி சொன்னு சொல்லுங்கய்யா. ஐயா ஏயா நீங்க இதை போய் கொடுக்குறீங்க, உங்களுக்கு தான் பொருள் கொடுக்கறது, நாங்க வந்தோம், பாவம் நீங்க ஏற்கனவே நஷ்டமாயி போயிருக்கிறீங்க, இந்த நேரத்துல எங்களுக்கு வேணாயான்னு வந்தவங்க சொன்னாங்க. ஐயா என்ன சொல்றீங்க, விழுந்து போனது மரங்கள் தானே தவிர எங்களுடைய மனங்கள் இல்லைன்னு சொன்னாங்கன்னா மனங்களை உங்களால சாக்க முடியுமா? நான் கேக்குறேன் நடுவரவர்களே, அருமை நல்ல கவனிச்சு பாருங்க. இந்த 20 ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா நோட்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா அழுக்காகி கந்தல் மாதிரி இருக்கும். 500 ரூபா 2000 ரூபா நோட்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புது பொண்ணு மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா? காரணம் என்ன? இன்னும் இந்த 500 2000 ரூபாய் நோட்டுகள் ஏழைகளின் கைக்கு புழக்கத்தில் வரவில்லை என்பது எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயங்க. நல்ல கண்டுபிடிப்பியா, பொருளாதார யதார்த்தம் யதார்த்தம் எனக்கு தான் தேவை. இவன் என்னது அவன் 1 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டானா? இந்த வருஷத்துக்கு 1 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா அடுத்த வருஷம் 4 கோடி இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்னத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க? கல்கத்தாவில் மிக பிரசித்தி பெற்ற காளி கோவில் ஒன்று இருக்கு, வாய்ப்பு கிடைச்சவங்க பார்த்துருந்துருந்துருப்பீங்க. அந்த கோவிலில் கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு மேலே பூசாரியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மனிதர் ஒரு நாள் கைகால் இழுத்து வாயில் நுரை தள்ளி வலிப்பு நோய் மாதிரி கீழே விழுந்துடுறாரு. வந்திருந்த பக்தர்கள் உட்பட எல்லாருமே பயந்து போய் ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ நமக்கு எதுக்கு வம்பு, ஏதாவது ஒன்று ஆகிருச்சுன்னான் பயந்து போய் நிற்கிறாங்க. ஆனால் காப்பாற்றி ஆகணுமே. வலிப்பு நோய் வர்றவங்களுக்கான முதலுதவி எது தெரியுமா? அவங்களுடைய நாக்கு துண்டு ஆகாமல் பார்த்துக்கணும், நாக்கை கடிச்சுக்குவாங்க, அது மாதிரியான முதலுதவி செஞ்சாகணும். இப்போ அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவ கன்னியாஸ்திரி சகோதரி வந்தாங்க. நம்ம வேற மதம், இவர் வேற மதமாச்சே, எதுவும் நம்ம போகலாமா, தொடலாமா, ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா, எதுவும் யோசிக்கவே இல்லை. என் கண் முன்னால் ஒருவன் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான், என்னால் ஆன உதவியை செய்ய வேண்டும் என்ற உத்வேகம் மட்டும்தான் அந்த சகோதரிக்கு இருந்தது. சென்றார்கள், முதலுதவி செய்தார்கள், உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக உதவினார்கள். சில மணி நேரம் கழிச்சு கண்ணு முழிச்சு பார்த்தார் பூசாரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க அப்படின்னாரு. உணர்ந்துகிட்டார் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு, ரொம்ப நன்றி சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்க இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு அந்த கன்னியாஸ்திரியை காட்டுறாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்திருக்கேன், இன்னைக்கு தாம்மா உங்களை பார்க்குறேன். ஆனால் தாயே 25 வருஷமா சாதாரணமாக சொல்ல இந்த வார்த்தையை, கைகள் கூப்பிய வண்ணம் கண்கள் கண்ணீர் தார தாரையாக ஓடிக்கிட்டு இருக்குங்க,
கை அப்படியே கும்பிட்டு மனம் நெகிழ்ந்து போய் சொல்றாரு, தாயே 25 வருஷமா என் தாய் பத்ரகாளி கோவில் நான் பூசாரியா இருந்திருக்கிறேன். இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பெற்றுக்கொண்ட அந்த காளி ஒரு நாள் கூட எனக்கு தரிசனம் தரவில்லையே என்று நான் கதறிக்கொண்டிருந்தேன் தாயே. இதோ அவளுக்கு இரக்கம் இன்றுதான் கிடைத்திருக்கிறது போல. என் மேல் இரக்கப்பட்டு உங்கள் வடிவத்திலே அந்த காளி தான் எனக்கு தரிசனமாகி இருக்கிறாள். நான் உங்களை வணங்குகிறேன் தாயேன்னு சொன்னாங்கன்னா மதங்களையும் கடந்து மனிதம் தானே நடுவரவர்களை வெல்லுகிறது. அந்த தாய் யார் தெரியுமா? ஒரு கவிஞன் தான் ரொம்ப அழகாக சொன்னான், தாயே நீ கருவூற்றிருந்தால் கூட ஓரிரு குழந்தைகளுக்கு மட்டும் தான் தாயாக இருந்திருப்பாய். நீ கருணையுற்றாய், இந்த உலகுக்கே தாயானாய் என்று பாடப்பட்ட புனித அன்னை தெரசாதான் அந்த கன்னியாஸ்திரி என்று சொன்னால். நாம இந்த பூமியில எத்தனை வருஷம் வாழ்றோங்கிறது நம்மளுடைய வாழ்நாள் கிடையாது நடுவர்களே. டேட் ஆஃப் பர்த் டு டேட் ஆஃப் டெத் அது கிடையாது. இந்த பூமியில வாழக்கூடிய நாட்கள் கிடையாது நம்முடைய வாழ்நாள். மக்களுடைய மனங்களில் வாழக்கூடிய நாள் எத்தனை வருஷம் இருக்கோ அதுதான் நம்முடைய வாழ்நாள். இந்த பண வெறி பிடித்தவர்கள் தானும் வாழாமல் தள்ளியும் படுக்காமல் மற்றவர்களையும் வாழ விடாமல் மன நிறைவான வாழ்க்கையை அல்ல குறைவான வாழ்க்கையை கூட வாழ்வதே இல்லை என்ற கசப்பான உண்மையை அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரியான பேச்சு. ஒவ்வொரு பாயிண்ட்டும் நல்ல ஆணித்தரமான பாயிண்ட்டு. மேலே ஆகாய விமானத்தில் பறந்தாலும் மண்டையை போட்டானா மண்ணில் தான் கொண்டாந்து புதைக்கிறாங்கன்னு. எனக்கு பட்டினத்தார் பாட்டு ஒன்று ஞாபகம் வந்துச்சு, இருப்பது போய் போவது மெய் என்று நெஞ்சே ஒருவருக்கும் தீங்கினை ஒண்ணாதே, பருத்த தொந்தி நம்மது என்று நாம் இருக்க நாய் நெறிகள் பேய்கழுகு தம்மது என்று தாம் இருக்குமாம். ரொம்ப இன்னொன்று சொன்னாங்க, வரவு வாழ்க்கையில் வாழ்க்கை பிறப்பு இறப்பு இரண்டுக்கும் இடையில் நீ என்ன சம்பாதிச்சிருக்கேன்னு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதையில் சொல்வார், பிறப்பு ஒரு கோடு இறப்பு. நல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கல்லறையில் தான் எழுதுவான், பிறப்புன்னு ஒரு டேட் ஆஃப் பர்த் இது இருக்கும், டெத்தானது அல்லது மலர்ந்தது உதிர்ந்தது இடையில் ஒரு கோடு. அவர் கேட்டார், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையும் வரவு வைத்து கொள்ளவில்லையா மனிதா? இந்த சின்ன கோடு தானா உன்னுடைய வாழ்க்கை? அதோட இன்னும் அருமையாக கேட்பார், உன்னுடைய வாழ்க்கை என்ன, வெறும் ஒரு கழித்தல் குறிதானா? சே அருமை. இங்கேயோ போயிட்டான் அப்துல் ரஹ்மான், உன்னுடைய வாழ்க்கை வெறும் கழித்தல் குறிதானா? எதையுமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் வரவு வைத்துக் கொள்ளவில்லையா? அருமையான கேள்வி. மனுஷன்னா மனுஷனா பொறுத்து எதையாவது சாதிச்சுட்டு சாவணும். அருமையா பேசியிருக்காங்க. நிறைவா பேசுறதுக்கு நடிப்பிசை புலவர்னு நான் அவருக்கு பேர் வச்சிருக்கேன். பேச்சாளர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி நான் ஒரு பாட்டு பாடுறேன், அப்புறம் விளக்கம் சொல்றேன். இந்த ஊருக்கு பொருத்தமான பாட்டு, பட்டிமன்றத்துக்கும் பொருத்தமான பாட்டு, கிறிஸ்துமஸுக்கும் பொருத்தமான பாட்டு. வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மாரி நீயே ஆரோக்கிய தாயே, கண்ணல் சுவை தேனமுதே கன்னி மரியாயே கன்னி மரியாயே. இதில் எல்லாம் முக்கியம், அடுத்த வரியில தான் முக்கியம் இருக்கு. தன்னை இந்த புவிக்களித்த இறைவன் திருமகன் உன்னை தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே. வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மாரி நீயே ஆரோக்கிய தாயே. இந்த பாட்டில் என்ன கண்ணதாசன் சொல்கிறாரு, அன்னை மாரியை எழுதணும். இப்போ இயேசு எங்கே வருது? ஜீசஸு அன்னை மாரியை உயரத்தில் வைக்கணும்னா ஜீசத்தை பெற்றது அன்னை மாரி. கண்ணதாசன் சொல்கிறாரு, எழுதுகிறாரு, கவிஞ எழுதுகிறான், நீ தான் என்னை பெக்கணும்னு ஜீசஸ் முடிவு பண்ணி உன்னை பெக்க வச்சாராம். இப்படி யாராவது செய்ய முடியுமா? அது ஜீசஸ் செய்வார், கடவுள். இப்போ இப்படி தலைப்புக்கு வாங்க, ஏதாவது கொஞ்சம் வருவோமே. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை இந்த பாடலோடு தெரிவித்து கொண்டு இப்போ இப்படி வச்சிருவோம். கொஞ்சம் இந்த மாதிரி தலைப்பு எல்லாம் வைக்கிறதே எதுக்குன்னா, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எல்லாரையும் பேசும்போது, அந்த அணி பேசும்போது இவங்கள பார்க்கல, அங்கே இருக்கவங்க மூஞ்சி மாறுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவங்கெல்லாம் பேச பேச என்ன தெரியுமா ஆயிடுச்சு, ஓஹோ சம்பாதிக்கிறதே பெரிய குற்றம் போல இருக்கு, காசு சம்பாதிக்கிறதே பெரிய குற்றம் போல இருக்கு. அதையும் யாரு நிறைய உதவி பண்ணவங்களெல்லாம் உள்ள கரைச்சிக்கிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு கொடுத்துருவாங்கம்மா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச வச்சா சம்பளம் வாங்காமல் வேலை செய்கிறாங்க. எப்படி இவங்க இந்த முன் இந்த யார் தெரியும்ல, இவங்கெல்லாம்
யாரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அம்மா, இவங்கெல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சோன்னா இவ்வளோ காசு வேணும்னு வாங்கி வச்சுட்டு போகிற ஆளுங்கல்ல, தேதி கேட்கல எனக்கு எவ்வளவு கேக் கிடக்கு வேணும்னு வாங்கிட்டு வந்தாலும். அதுலேயும் இங்கே பாடலாசிரியர் இருக்கார் புலவர் கவி தனிக்கொடி பாடலாசிரியர்ல, அவர் இத்தனை படத்துக்கு எழுதுனா எனக்கு எவ்வளவு சம்பளம், இங்கே வந்து சொல்கிறாரு மனமே 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 அப்படியே உருகி கூத்தாடுறது. ரைட்டு, பட்டிமன்றத்துக்கு இப்படி தான் பேசணும். அப்போ சொல்கிறேங்க, இருக்க நான் தப்புன்னு சொல்லலைங்க, பட்டிமன்றத்துக்கு இப்படி தான் பேசணும். அது ஒரு லெவல் இருக்குன்றேன், ஒரு லெவல் இருக்குல்ல, ஓவராக சொல்லி காசு கொடுத்த ஆளுகளை பூரா போய் விரட்டி விட்டுறதா, சம்பாதிக்கிற ஆளுகளை பூரா குற்ற உணர்ச்சி ஆக்குறதா, என்னங்க நீங்கள் நான் இதெல்லாம் நான் அவங்க பேசுனதெல்லாம் பொய்னே சொல்லலைங்க, எல்லாம் உண்மை தான், எல்லாமே அந்த மனநிலை வேண்டும், ஓகே அது இருக்குது. கொஞ்சம் யதார்த்தத்தை வந்து பாருங்களேன், அதுலேயும் பாருங்கள் இருக்க வெவ்வேறு தனிக்கொடி சொன்னார் பாருங்கள் ஒரு கதை, அடாடா மனைவிக்கு கூந்தல் உழவான், சரி கணவனுக்கு வாரில்லாத வாட்ச் இருக்கான், ஆ சரி சூப்பரு, ரைட்டு இவங்க வார்க்கு வாட்சுக்கு வார் வாங்கணும்னு இவங்க கூந்தலை எடுத்துட்டாங்களாம், இவருக்கு இவங்க கூந்தலுக்கு என்ன வாங்கணும்னு அவர் வாட்சை வச்சுட்டாராம். நீங்கள் ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துனாங்களா என்ன பண்ணாங்க? ஏங்க ஒரு வீட்டில் முதல்ல மொட்டை வாட்சாவது வித்துட்டா வாங்கிக்கலாம்க, மொட்டை போட்டால் எவ்வளோ நாளாக வளராது, ஒரு லூசு கேட்கப்படாத ஒரு வார்த்தை நான் விற்கிறேயான்னு, என்ன குடும்பம் நடத்துறாங்க, பெரிய மனம் இருந்து என்ன வாழ்க்கை அதுன்னு கேட்குறேன் நான். இந்த கதையை வேற அவர் புள்ளடிச்சு சொல்கிறாருங்க, நீங்களும் எல்லாம் கைதட்டி அப்படியே இதுதான் மெஸ்மரைஸ் பண்ணுறதுங்கிறது. இந்த பேச்சில் என்னன்னா, நம்ம இப்போ சம்பாதிக்கிறோம் இல்லைங்க, நம்மளே என்ன இப்போ எல்லோரும் என்ன நினச்சிட்டீங்க உள்ள ரொம்ப பணம் ஐயோ ஏங்க, இதெல்லாம் தயவு செய்து அந்தோட விட்டுருங்க, தீர்ப்பை கூட கேட்டுட்டு போங்க, எங்க நடுவர் வந்து தீர்ப்பு கூட மனம்னே சொல்லட்டும், ஆனா யதார்த்தம்னு ஒன்று இருக்கு, அதுல வந்து நம்ம சிக்கிக்கிறோம் மாட்டிக்கிறோம், இதெல்லாம் ஒரு ஒரு இதுக்கு தான் ஒரு லெவலுக்கு பேசிக்கிறது தானே ஒழிய, நீங்க யதார்த்தத்தில் வேறங்க. நீங்க கஜா புயல்ல உடனே தேங்காயை அள்ளி கொடுத்தார்கள், வண்டி ஏற்றிட்டு போக முடியாது, வழி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், வேசா போகுது போ. இதில் நீங்களாம் இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஒவ்வொரு விஷயத்துலேருந்து ஒரு கருத்தை எடுத்துக்கிறது, அவன் சாதாரணமாக தான் செஞ்சுருப்பான், இது இயல்பாக உதவுறது மனம், எல்லோரும் கஷ்டப்பட்டோன்னே. நான் கூட சுனாமி வந்தப்போ 3 மாதம் இங்கே தான் நாகப்பட்டத்தில் வந்து ஒர்க் பண்ணேன், இது இதுக்கு இப்போ நான் வந்து நான் மனம் படைத்தேன் அப்படின்னா பெருமை பேசிக்கிறது அது இல்லைங்க, அதுச்சு அது இயல்பு, மனித இயல்பை ஏன் இவ்வளவு கொண்டாட்டமாக மாற்றுகிறீர்கள், எனக்கு அதான் இயல்புங்க அது. இவ்வாழ்க்கை தலைப்பு என்ன, நிறைவான வாழ்க்கை, வீட்டுக்கு போங்க, வாழ்க்கைன்னா குடும்பத்துக்கு தானே போகணும், போங்க என்னை போல் ஒரு மனம் உண்டா அப்படின்னு உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுங்க, என்ன சொல்லுவோம், என் மனைவி வந்து உண்மையிலேயே நல்ல மனம் படைத்த மனைவி, நான் வந்து போய் சொல்ல நல்ல மனம் படைத்த மனைவி. ஒரு நாள் மத்தியானம் நமக்கு தட்டுப்பாடு வரும்ல, 2000 ரூபா கொடுக்கும், 1000 ரூபா இருக்கும், சத்தியமாக இல்லைங்க என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, எப்போதும் ஏதாவது பணம் வச்சுருக்கோம், நான் 10000த்துலேருந்து இறங்குறேன் கொடு, இல்லை 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 இல்லை, நான் நம்பிட்டேன், ஏன்னா நல்ல மனம் படைத்த மனைவி நம்பிட்டேன், உண்மையிலே நல்ல மனம் படைத்த மனைவி, நான் போய்க்கு சொல்லலை, கலங்குகிற நமக்கு ஆறுதலாக இருக்கிற ஒரு மனைவி உண்மையிலே இருக்கிறேன், மத்தியானம் கேட்குறேன், 2000 ரூபா அட்லீஸ்ட், இல்லை இல்லை, ராத்திரி 7 மணிக்கு ஒரு அறிவிப்பு வந்துச்சு, இதெல்லாம் சென்சாரில் வெட்டிடுவாங்க, நம்ம கேட்கறது முக்கியம் இல்லை உங்களுக்கு, 1500 செல்லாது அப்படின்னோடனே, செல்லாதுன்னு அடுத்து உடனே சொல்லலை என் மனைவி, எப்படியும் செல்லும் அப்படின்னு நம்மளை இல்லாமையும் மாற்ற முடியல. 4 நாள் கழித்து ஒரு 30000 ரூபா இருக்குது, அதை எப்படி அதை மாற்றிருங்க, நல்ல மனம்தான் நல்ல மனம்தான், அப்படியும் நம்மளை நம்பாமல் ஒரு 30000 ரூபாய் ஆட்டையை போட்டு அப்படியே வச்சுருக்கிறது என்ன நிறைவான, ஏன் நம்ம அதாங்க உலகம், யதார்த்த உலகம்னு ஒன்று இருக்குல்ல, அவர் சொன்னார் சொத்துக்கள் இருந்தாலும் அந்த அன்போடு இருக்கிற அண்ணன் தம்பி பாட்டு பாடுவாங்க, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக
அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அதுவும் எப்படி பாடு, ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாளுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. நாலு அண்ணன் தம்பியா எப்படி சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத வாசமடா உராண்டு போன பின்னும் பாராத பாசமடா முத்துக்கு முத்தாக. இந்த இது எந்த பாட்டு எவ்வளவு நாள்னா அந்த நாலு பேருக்கும் கல்யாணம் பண்ணுற வரையும் தான். கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். கல்யாணம் பண்ணிட்டாங்க பாகப்பிரிவினை நடக்குது. பாகப்பிரிவினையில் இந்த மாதிரி இப்போ ஏற்றினீங்கல்ல குத்து விளக்கு ஒன்று, அது மாதிரி ஒரு பெரிய குத்து விளக்கு இருக்குது. குடும்பத்து குத்து விளக்கு அது. இந்த குடும்ப குத்து விளக்கு யாருங்கிறதுக்கு நாலு மருமகளுக்கும் சண்டை. இதெல்லாம் பிரிச்சுட்டாங்க, எனக்கு தான் நமக்கு வாங்க அப்படின்னு புருஷனை ஒரு குத்து, அது நமக்கு வாங்க குத்து. இப்போ நாலு பேரும் மூஞ்சிய மூஞ்சிய பார்த்துக்கிட்டு பாடினாங்க, குத்துக்கு குத்தாக சொத்துக்கு சொத்தா. வாலி எழுதிட்டார், காசே தான் கடவுளப்பான்னு எழுதிட்டார். இப்போ அவருக்கு பிரச்சனை வந்துருச்சு. உண்மையும் இருக்குது அதில். நீங்கள் சொன்னீங்கல்ல 100,000 ரூபா தரேன் கடவுளை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன், அது உண்மையும் இருக்குல்ல, காசே தான் கடவுளப்பா ரைட்டு. அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். அவர் தப்பிச்சுக்கிறார் கவிஞர், அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. அதான் ரொம்ப முக்கியம். கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. அதுதானுங்க உங்களுக்கு நிறைவா நிறைவில்லையா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. எது அதில் தாயை தவிர தந்தையை தவிர பணத்தால் எதையும் வாங்கிடலாம் பாரு, கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசும்படா. அதாவது வரியெல்லாம் ஒரு அருமையாக, கல்லறை கூட சில்லறை இருந்தால் அது வாய் திறந்து மொழி பேசுமா. யாருக்கு மரியாதை இருக்குது யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மா வயசு இப்போ வேலை பார்த்தாரு, இல்லை தொழில் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க, பிள்ளைகளுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்தாச்சு, பெத்த பிள்ளைங்கள நம்ப முடியுமா? அப்போ மாமேதி மாத்த சொன்னான், முதலாளித்துவ உலகத்தில் வரி தான் அப்படியே சொல்கிறேன், முதலாளித்துவ உலகத்தில் இரத்த சம்பந்தமான உறவுகளை கூட பணம்தான் தீர்மானிக்கும். இந்த யதார்த்தத்தை விட்டுவிட்டு பட்டிமன்றம்னு தலைப்பை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஆளப்புறம் மெஸ்மரைஸ் பண்ணி, ஏ பணம் தேடுவர்களே பணப்பிசாசுகளே நம்ம பூரா ஐயோ இது என்னடா இது நம்பா இருக்கு, இது நல்ல வேற மாதிரி நினச்சி வந்தோம், இங்கே நம்மளை வேற மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறதுக்கா இது. இது கொஞ்சம் உங்களையெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுங்க, கொஞ்சம் அடக்கி வாசிக்க யார். ஆமாம் கொஞ்சம் அவ்வளோதான், நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு கொடுக்குற கேஸு காசுக்கு இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு வந்த காசுக்கு நீங்கள் பேசணும் பேசணும். அது அது நேர்மை இருக்குல்ல, அதில் ஒரு நேர்மை இருக்குல்ல, அந்த நேர்மை பட் அந்த நேர்மை எனக்கு பிடிக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் செட்டில் பண்ணணும் என்ன அதுக்கு மேலே ரொம்ப பேசுகிறேன்னு வச்சுங்களேன், உங்களையெல்லாம் பட்டிமன்ற நடத்த எங்கே தெரியுமா அனுப்பணும், இப்படி வேனில் ஏற்றி வேளாங்கண்ணிக்கு கிழக்க ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி அனுப்பிவிட்டுருக்கோம். நீங்களாம் அங்கேயும் வர்ற மீனவனை பிடிச்சி அங்கேயும் பேசிக்கிட்டு இருப்பியே, உனக்கு தெரியுமா மனமே ஏ போய் விற்கணும் மீன் பாடம் இல்லை நம்ம என்ன இருக்கேன் இங்கே வட்டி மட்டும் போய். ஆனால் இந்த ஆளுங்கள்லாம் திருந்தவே மாட்டாங்கங்க, இந்த மாதிரி ஆளுங்க அப்படியே அதுலேயும் கவிதைகளை எடுத்து விடுறது, இவர் ஒருத்தர் கதையை எடுத்து விடுறது. ரைட் கூல். யதார்த்தம் என்று வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, தலைப்பு நிறைவான வாழ்க்கையை வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அடிப்படையான பொருளாதார தேவைகளை தேடிக்கொள்ள, அடிப்படையான வசதிகளை தேடிக்கொள்ள நாம் பணம் சம்பாதிப்பது குற்றம் அல்ல, அதுதான் நிறைவான வாழ்க்கை. பணமே 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 என்று நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா பூபாலம் பிரதீசரன் நான் சொன்ன மாதிரி என்ன ஆட்டம் பதில, நடிப்பிசை புலவர் அப்படியே பாடி லாங்குவேஜ் பாருங்க. இந்த வீட்டில் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னா யதார்த்தமாக என்ன நடக்குது, பையன் என்ன பண்ணுறான், பையன் எங்கே வேலை பார்க்குறான், அவர் கேட்டு விட்றான்ல, என்ன சம்பளம் வாங்குறான், சொந்த வீடு இருக்கா இல்லையா. ஏன்னா வாழ போகிற பொண்ணு அங்கே வாழணும் சந்தோஷமாக இருக்கணும்னு பெத்த அப்பன் அம்மா நினைக்கிறது நியாயம். பணம் இருக்கணும், பணம் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையை ஓட்டவே முடியாது. ஒரு எல்கேஜியில் கொண்டு சேர்க்கணுன்னா கூட எவ்வளோ இன்றைக்கி ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு,
இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்கூல், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல், பயங்கரமாக இருக்குது எஜுகேஷன். ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறான், தமிழ் சொல்லிக் கொடுக்குறான், இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்தான், ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறான், கராத்தே சொல்லிக் கொடுக்குறான், டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறான், மியூசிக் சொல்லிக் கொடுக்குறான், ஃபீஸை கரகரன்னு கறந்துடுறான். அந்த வீட்டு பிள்ளைங்கள்லாம் அங்கே படிக்குது, அந்த மாதிரி ஸ்கூலில் படிக்குது. பெருமைக்காக பல பேர் என் பிள்ளை அங்கே அந்த ஸ்கூல் இதில் படிக்குது, அதில் படிக்குது, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்குதுன்னு சொல்கிறதுக்காக காசு செலவு பண்ணுறாங்க. அப்படின்னா தான் அந்த உலகமே மதிக்குது. யதார்த்தமான விஷயத்தை சொன்னார். எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் ஒரு நல்ல மனம் என்பது அடிப்படையிலே அவசியம். ரெண்டு மூணு நிகழ்ச்சியை நான் சொல்ல ஆசைப்படுறேன். சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தது, ஒரு 12 வயது சிறுமிய, அவளும் அவருடைய தம்பி, அவனுக்கு 8 வயசு இருக்கும், ரெண்டு பேரும் ஒரு ஷாப்பிங் போகிறாங்க. காலை நேரத்தில் போகிறாங்க, மழைச்சோன்னு பெய்யுது, திரும்பி ஷாப்பிங் வந்து பையில் காய்கறிகள் மல்லிகை சாமான்லாம் வாங்கிட்டு வராங்க, கொடையை பிடிச்சிட்டு வருது. அந்த பாப்பா பையன் வரான், அந்த தம்பி வரான், ரெண்டு பேரும் இப்படி போகும்போது ஒரு சாலையில் நடந்து போகும்போது பார்க்குறாங்க, ஒரு ஓரத்தில் ஒரு சாக்கடை, பாதாள சாக்கடையில் மூடி ஒன்று திறந்து கிடக்குது. அதை பார்க்குறாங்க, இந்த பொண்ணு பார்க்குறாங்க, காற்று பலமாக அடிக்குது, மழையும் ஹெவியாக பெய்யுது. அதை போய் இப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் போனவா இன்னும் யோசனை பட்டு திரும்பி வரா. திரும்பி வந்து அந்த பொண்ணு அந்த கொடையை கையில் பிடிச்சி தம்பி பக்கத்தில் நிற்கிறான், மழையில் நினைச்சிக்கிட்டே ஒரு கையால் எடுத்து எடுத்து புரட்டி பார்க்குற முடியல. அப்புறம் கொடையை தம்பி கையில் கொடுத்துட்டு அவன் பிடிச்சிட்டு ரெண்டு கையால் எடுத்து கஷ்டப்பட்டு புரட்டி அந்த பாதாள சாக்கடையை மூடிட்டு அதுக்கப்புறம் போனா பாருங்கள். அவள் நினச்சிருந்தா நமக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு சாலையை கடந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் அவள் அதையெல்லாம் நினைக்காமல் யாராவது ஒரு உயிர் அதிலே விழுந்து இறந்துவிட போகிறதோ என்ற ஒரு பதபதைப்பு, அந்த மனம் இருக்கிறதே அந்த மனதிலே தான் இறைவன் இருக்கிறார். ஊசியின் காதுக்குள்ளே ஒட்டகத்தை கூட நுழைத்து விடலாம், செல்வந்தர்கள் விண்ணரசுக்குள் போவது கடினம். ஊசியினுடைய காதுக்குள்ளே ஒட்டகத்தை கூட நுழைத்து விடலாம், ஆனால் செல்வந்தர்களை விண்ணரசுக்கு செல்வது என்பது இதைவிட கடினம். அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்வந்தர்கள் இயற்கையிலேயே அது ஒரு ஆணவம், செருக்கு, என்னிட்ட பணம் இருக்குங்கிற ஒரு திமிரோடு இருக்கிறான், அவன் இறைவனுடைய ராஜ்யத்தில் அதிகம் நுழைய முடியாது எளிதிலே என்று அந்த வாசகம் உண்டு. நான் தீர்ப்பை வந்து திருக்குறளை வச்சே சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பக்கத்துக்கு சார்பாக திருக்குறளில் ஒரு திருக்குறள் சொல்கிறாரு, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு அப்படின்றார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அருள் இல்லாருக்கு, அதாவது துறவர உலகத்திலே வாழக்கூடியவர்களுக்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கன்னா, காசு பணம் இல்லாதவனுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, அது இல்லாதது போலதான். காசு பணம் இருந்தால் தான் உலகத்தில் மதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதோட நிறுத்தலைங்க, அதுக்கு ஒரு தீர்வு சொல்றாரு. அப்போ காசு தான் பெருசா அப்படின்னா, இல்லை, உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். இப்போ உள்ளம் உடைமை உடைமை உன்னுடைய உள்ள இருக்கு பாருங்க, அது ஸ்ட்ராங்காக இருந்தால், மனம் பலமாக இருந்தால், எவ்வளவு பணத்தை நாம் இழந்து விட்டாலும், இந்த வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட். செல்லும் போயிடுச்சுன்னா ஒன்றும் பெரிய பெருசு இல்லை, சம்பாதிக்கிறது ஒன்றும் பெரிய பெருசு இல்லை மேட்டர். நாளைக்கே டாக்டர்னா என்னை வேலையை விட்டு, கவர்மெண்ட் வேலையை விட்டு எடுத்துட்டாக்கா, இதே வேளாங்கண்ணியில் ஒரு கிளினிக் போட்டேன்னா என்னை தேடி 10 பேஷண்ட் வராமல் விட போகிறான். இந்த வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட், இந்த ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட். நம்முடைய உடம்பில் ஏதோ ஒரு வியாதி வந்துச்சுன்னா ஏதோ ஒன்று ஏந்த மாதிரி தான், நல்லா இருந்துட்டுருக்கேன், திடீர்னு சுகர் வந்துருச்சு அப்படின்னு இன்றைக்கி டிடெக்ட் பண்ணுறான். உருடைய சுகர், ஃபாஸ்டிங் பிளட் சுகரு ஏறிடுச்சு, 130 இருக்குது அப்படின்னா, ஆஹா சுகர் வந்துச்சு, இனி நீ மாத்திரையை சாப்பிட வேண்டும் அப்படின்னா, ஏதோ ஒரு வாழ்க்கையில் நாம் இறந்து விட்டதாக அர்த்தம். ஆனால் வென் த கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். உன்னுடைய ஒழுக்கத்தை நீ துறந்து விட்டால், எழுந்து விட்டால், வாழ்க்கையிலே நீ அனைத்தையும் இழந்ததாகத்தான் அர்த்தம். ஆகவே இந்த உலகத்தில் எது பணம் உள்ளவர்கள் மகிழ்வாக வாழ்கிறார்களா, மனம் உள்ளவர்கள் மகிழ்வாக வாழ்கிறார்களா, நிறைவாக வாழ்கிறார்களா என்றால், நிச்சயமாக பணத்தை எழுந்துவிட்டால் சம்பாதித்து விடலாம், அதற்கு நல்ல மனம் வேண்டும். ஆனால் மனதை எழுந்துவிட்டால், நம்மை நாம் எழுந்துவிட்டால் எதையுமே செய்ய முடியாது. தேவாலயத்தில் ஒரு பெரிய பணக்கார ரொம்ப ஆடம்பரத்தோடு வந்து பையில் காசுகள்லாம் வந்து வெள்ளி காசுகள் வந்து உண்டியலில் போட்டால் அப்படியே கலகலகலான்னு சத்தம் கேட்குதான். ஆஹா, சத்தத்தை உருவாக்கிட்டு பார்த்தியா நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கர்வத்தோடு போனாராம். ஆனால் ஒரு ஏழை பெண்மணி, ஒரு ஏழை பெண், ரெண்டே ரெண்டு வெள்ளி காசுகளை அப்படியே யாருக்கும் தெரியாமல் ரொம்ப கூச்சத்தோடு நாணத்தோடு வந்து மெதுவாக போட்டு போனதை பார்த்தாராம் இயேசுநாதர். அப்போ அங்கே உள்ளவங்கள்டா சொன்னாரா, அந்த செல்வந்தரை விட இந்த ஏழைக்கு இருக்கக்கூடிய உள்ளம்தான் பெரிய உள்ளம் என்று. ஏனென்றால் உள்ளத்திலே ஒரு பகுதியை தான் அந்த செல்வந்தன் கொடுத்தான், இந்த ஏழை பெண்மணி தன்னுடைய உள்ளத்தையே இறைவனுக்கு காணிக்கையாக்கி இருக்கின்றார் என்று அவர் சொன்னாராம். ஆகவே நல்ல மனங்கள் உள்ளவனைத்தான் இந்த உலகம் இன்னும் போற்றி கொண்டிருக்கிறது. இந்த பாருங்கள், உலகத்தில் உள்ள பெரிய பணக்காரனை நம்ம கும்பிட்றோம், இயேசுநாதரை இன்றைக்கு கிபி கிமுன்னு இயேசு வைத்தான் முன் பின் வைக்கிறோம். ஏன்? அவருடைய மனம்,
அவர் தீங்கு செய்தவருக்கு நன்மை செய்தார். ஒரு கண்ணத்தில் இருந்தாலும் மறுகண்ணத்தை காட்டு என்று சொன்னவர். அனைவருக்கும் அன்பை போதி, அனைவரையும் மேசி என்று சொன்னவர். அதனால் தான் இன்றைக்கு நாம் அவரை போற்றி கொண்டிருக்கிறோம், தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறோம். மகாத்மா காந்தி, புத்தர், நபிகள் நாயகம், இயேசுபிரான், இன்னும் எவ்வளவோ பெரிய அன்னை தெரசாவை அற்புதமாக சுட்டி காட்டினார்கள். இன்றைக்கும் அவரை நாம் போற்றி பாராட்டி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களிடம் இருந்த மனம்தான். உனக்கு தெரிஞ்சுங்க, செல்வத்தை கொடுத்தால் குறைந்து கொண்டே போகும். என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா 100 ரூபா கொடுத்தோம்னா 10 பேருக்கு கொடுக்கலாம். 1000 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தா 10 பேர்கிட்ட கொடுக்கலாம். 2000 ரூபாய் இருந்தால் 20 பேர்கிட்ட கொடுத்தா காலி ஆகிடும். ஆனால் அருட்செல்வம் இருக்கிறதே இயேசுநாதருக்கு இருந்தது போல, இன்னும் பெரிய மகான்களுக்கு இருந்தது போல, அந்த அருளை வாரி வழங்க 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 அது பெருகி கொண்டே இருக்கும். அதுதான் அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார்கன உள்ள என்கின்ற அந்த குரலையும் எடுத்துக்காட்டி, நிறைவான வாழ்க்கையை வாழ்பவர் என்னாலும் இந்த மண்ணிலே அவருடைய புகழ் நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் வாழக்கூடியவர்கள் பணம் பெற்றவர்களை விட நல்ல மனம் பெற்றவர்களே என்று தீர்ப்பை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.